நம்ம யூனிட் 3ல இன்டகிரேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து இன்டகிரேஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி எப்படி போறதுன்னு லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இன்டகிரேஷன் பை பார்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிக்காக இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அலாங் வித் தட் இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெறும் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் அண்ட் காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, காஸ் ஹெச் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஸோ இதான் வந்து காஸ் ஹெச் எக்ஸ்க்கான டெஃபினேஷன். அதே மாதிரி சைன் ஹெச் எக்ஸ்க்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஸோ எங்கே காஸ் ஹெச்சு சைன் ஹெச்சை பார்த்தாலும், ஸோ நம்ம அதை எக்ஸ்போனென்ஷியலுக்கு மாற்றிட்டோம்னா எக்ஸ்போனென்ஷியலுக்கு நம்ம இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே தெரியும். ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு, அதாவது இதை மாதிரி மாற்றி இன்டகிரேட் பண்ணும்போது சைன் பண்ணும்போது காசும், காசை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் ஹெச்னு கிடச்சிடும். இது பின்னாடி தேவைப்படலாம், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்டெக்ரலை பொறுத்தவரை, அதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு சைனுக்கும் காசுக்கும் சிங்கிளாக வந்தால் இன்டெக்ரேஷன் ஃபார்முலாஸ் இருந்தது. தென் சீக்கண்ட் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயருக்கு இருக்குது. தென் டேனும் சீக்கண்ட்டும் ஒன்றா வந்ததுன்னா இருக்குது. அதே மாதிரி கொசிகண்ட்டும் காட்டும் ஒன்றா வந்ததுன்னா நம்ம இது இந்த 6 ஃபார்முலாஸ் தான் இன்டெக்ரேஷனில் டைரக்ட் ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். இப்போது இன்டெக்ரல் ஆஃப் டேன் எக்ஸ், நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து இன்டெக்ரேட் பண்ணும்போது சைன் பை காஸ்னு எழுதி இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு இது வந்து லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ்னு ஆன்சர் கிடைச்சிது. சரியா? லாக் சீக்கண்ட், லாகுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் நாட் டிஃபைன்டுன்றதுனால லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ்னு போட்டோம். ஸோ இதையுமே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் இது நம்ம ஃபார்முலாவாகவும் நினைவு வச்சுக்கலாம். சரியா? ஸோ டேனை இன்டகிரேட் பண்ணால், சி இந்த யூனிட்டில் நம்ம இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, 5th யூனிட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனால் நம்ம இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் காட் எக்ஸ் வந்து லாக் ஆஃப் காட் சைன் எக்ஸ்னு வந்துடும். சரி, மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னு வரும். நீங்கள் இதை வேணும்னா இந்த காட் எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணணும்னா நம்ம காட்டை வந்து எப்படி எழுதிக்கலாம், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னு எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துடும். ஸோ இதில் வந்து யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா டியூ வந்து காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துடும் இல்லையா. ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்ததுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த இன்டகிரேஷன் வந்து நான் சும்மா ரஃபாக தான் போடுறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூக்கு பதிலாக சைன் எக்ஸ் போடுறீங்க, டியூக்கு பதிலாக காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், அப்போ டியூ பை யூன்னு வந்துடும். டியூ 1/u இன்டகிரேட் பண்ணால் லாக் யூ, லாக் வந்ததுன்னா அந்த லாக் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நாட் டிஃபைன்றதுனால மாடுலஸ் வேணா போட்டுக்கலாம். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் யூ என்ன, சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான், லாக் ஆஃப் சைன் எக்ஸ் வந்துருச்சா. ஸோ இதான் இதுக்கான ஃபார்முலா. தேவைன்னா நம்ம அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட புக்கில் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்லேயே இந்த ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணியிருந்தாங்க, ஆனால் நாமளும் சொல்கிறோம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இங்கே இன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ ஈயோட வேல்யூவும் உங்களுக்கு இதை இ வந்து 2க்கும் 3க்கும் இடையில உள்ள ஒரு வேல்யூ. ஸோ இ பவர் எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், பட் ஏ பவர் எக்ஸ் ஏன்றது எனி அதர் வேற ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏ பவர் எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன் வரும் இல்லையா. ஸோ அதுவே இன்டெக்ரேட் பண்ணும்போது ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏன் வரும். சரியா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், அதனால் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. எனவே நாம் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலான்றது என்னென்னா, இன்டகிரேஷனுக்குள்ள யூடிவின்னு, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ராடக்டில் இருந்ததுன்னா, அதாவது நம்மளோட கிவன் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனை யூடிவின்னு எழுத முடிஞ்சதுன்னா இதுக்கான இன்டெக்ரல் ஃபார்முலா என்னென்னா யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. ஸோ யூடிவின் ஒரு இன்டெக்ரல் நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து யூடிவின்ற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இதோட இன்டெக்ரேஷன் இஸ் நத்திங் பட் யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டெக்ரேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் பை பார்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு இன்டகிரேட் திஸ் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்,
இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட முடியும். அதாவது எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது பாலினாமியல் ஃபங்க்ஷன், எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ், ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ, இந்த மாதிரி எக்ஸை வச்சு ஒரு ஃபங்க்ஷனும், அது கூட எனி அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இல்லை எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், வேறு ஒரு வெல் நோன் ஃபங்க்ஷனும் கூட வரும்போது நம்ம இந்த இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலான்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட முடியும். இதில் யூ என்னென்னு எடுத்துக்கணும், வி என்னென்னு எடுத்துக்கணுன்றதுனா, இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முடிஞ்சு போயிடுது இல்லையா, மோஸ்ட்லி இந்த இந்த பாலினாமியல் கொடுத்தாலே அதை தான் நம்ம யூன்னு எடுத்துக்கிற மாதிரி வரும். ஓகேவா? இன்னொன்று, நம்ம டிவின்னு எடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு வந்து இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். எனவே இங்கே ரெண்டு ஃபங்க்ஷனுமே நம்ம இன்டகிரேஷன் தெரியும். எதை யூன்னு எடுத்துக்கணும்னா, இந்த எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப்னு இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அதை தான் எப்பவுமே யூன்னு எடுத்துக்கணும். ஸோ யூ ஈக்குவல் டு என்னங்க, எக்ஸு. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த மொத்த டேர்மும் என்னென்னு எடுத்துக்கணும்னா டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ டிவின்னு எடுத்துக்கிற இடத்துல கண்டிப்பாக டிஎக்ஸ் கூடவே வரணும். ஏன்னா அது இன்டகிரேட், ஏன்னா அது வந்து டிவின்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷனாக தானே இருக்கணும். ஸோ டிவி மீதி இருக்கிறது என்னது, சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ யூ இது, அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி மாறிடுச்சு, யூ டிவின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கான ஃபார்முலா என்ன, வி நோ தட் இன்டெக்ரல் ஆஃப் யூ டிவின்னு கொடுத்தாங்கன்னா யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூன்னு எழுதணும். அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா யூ வேணும், வி வேணும், அப்புறம் டியூ வேணும். ஓகேவா? ஸோ டியூ யூ கொடுத்துருக்காங்க, அப்போ டியூ வேணும்னா என்ன பண்ணணும், அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். டி யூ ஈக்குவல் டு எக்ஸ்னா டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். அடுத்து வி டிவி இருக்குது, டிவி இருந்து நமக்கு வி வேணும்னா என்ன பண்ணணும், அதை இன்டெக்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெறும் யூ இருந்து அதை டியு வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் டிவி இருக்குது, நமக்கு வி தான் வேணும்னா, டிவியிலேருந்து வி வேணும்னா வி என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். தென் மொத்தமாக இங்கே ஒரு இன்டகிரேஷன் இருக்குது, அப்புறமா கடைசியாக சி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சி போட வேண்டாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தேர் ஃபோர் இன்டகிரல் ஆஃப் யூடிவி அதாவது எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஆர்எல்ஸ் இதை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம், இனிமேல் ஐன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு. யூ என்ன, யூ வந்து எக்ஸு, வி என்ன, மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ யூ இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ், யூவி போட்டாச்சா, மைனஸ் இன்டகிரல் விடியு. வி என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ். டிவி என் டியு என்ன, டிஎக்ஸ். ஸோ அவ்வளோதான், யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூன்ற இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து யூவோட வேல்யூ விவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதாவது சப்ஸ்டியூட் யூ அண்டு வி, யூ கமா வி அண்டு டியூ இன் ஈக்குவேஷன் ஒன், வி கெட் அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இங்கே இருக்கும், மைனஸ் இந்த மைனஸும் அதாவது இன்டகிரேஷனுக்குள்ளே கான்ஸ்டன்ட் இருந்தால் வெளில எடுத்துடலாம். ஸோ மைனஸை வெளில எடுத்துடணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நமக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இங்கே ஒரு சி வரும் இன்டகிரேட் பண்ணி முடிச்ச பிறகு, அதை நம்ம ஃபைனலாக மொத்தமாக ஒரே சியாக போட்டுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் சி போட வேண்டாம். இங்கே காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சியாக போட்டாச்சு. தேர் ஃபோர் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு தெரியுமா, எஸ் இப்படி தான் போடணும். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இஸ் யூ யூ டிவின்னு இருந்ததுனா யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் இவாலுவேட் இன்டகிரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா இல்லை, ஒன்லி ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு லாக் எக்ஸ்னு தெரியும். பட் லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியாது, சரியா? ஸோ அப்போது லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், மோஸ்ட்லி லாக் எக்ஸ் வந்தாலே அதாவது லாக் எக்ஸ் டிவைடட் பை ஒன் பை எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி போட முடியும். ஏன்னா லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன் பை எக்ஸ்ன்றதுனால அப்படி போடலாம். இங்கே வெறும் லாக் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணணும்னா யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா டியூவில் ஒன் பை எக்ஸ் வரும். பட் ஒன் பை எக்ஸ் இங்கே இல்லை, அப்போ சப்ஸ்டிடியூஷன்லாம் யூஸ் பண்ணி போட முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதாவது நமக்கு இன்டகிரேஷன் தெரியாத ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்து அது கூட டிஎக்ஸ் இருந்தால் இதையும் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் சொல்யூஷன், டேக் யூ ஈக்குவல் டு லெட்டஸ்ட் டேக் லெட் யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஓகேவா?
then dv log x u னு எடுத்துட்டா மீதி இருக்கிற டம் dv னு சொல்லிருக்கேன் மீதி இங்க dx மட்டும் தான் இருக்கு அப்ப இது என்னது dx தான் வந்து நம்மளோட dv சரியா நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால u எடுத்துட்டோம்னா du வேணும் du னா என்னது log x டிஃபரன்ஷியேட் பண்ணனும் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x dx அந்த dv இருக்கு v வேணும்னா என்ன பண்ணனும் இத இன்டகிரேட் பண்ணிக்கணும் ஓகே இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் v இன்டகிரேட் dv dx இன்டகிரேட் பண்ணா x சோ ஃபார்முலா என்ன therefore formula is u dv equal to sorry u dv equal to uv minus integral v du okay va therefore integral of log x dx la idha nammaloada u idha dv nu irukku so integrate panna uv minus integral v du u enna log x v enna x log x into x minus integral v du v enna x into du enna 1 by x dx okay va 1 by x um x um cancel aayitu so inga vandu x pinnadi irundha irukadhara munadi eludhana konjam nam comfortable la irukum so x into log x minus integral of dx nu irukke ena x um 1 by x um cancelled so answer is x log x minus x plus c so finally la inda c podanum seriya ena namba indefinite integral potuttirukom so integral of log x dx ana ஃபார்முலா இது சரியா ஸோ லாக் எக்ஸ்க்கான ஃபார்முலா இது தான் பட் இதை நம்ம ஃபார்முலாவாக படிக்க வேணாம் எப்போ லாக் எக்ஸ் வந்தாலும் நம்ம பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் த இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் இப்பவர் டி டிடி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த டி 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 கியூப் அதாவது எக்ஸ் இவங்க டி வேரியபிள்ங்க டி அங்கே சப்போஸ் எக்ஸ் எக்ஸோட பவர்ஸில் எது கொடுத்துருந்தாலும் அதை யூன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன் ரிமைனிங் டேர்ம்ஸை டிவின்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ சொல்யூஷன் லெட்டஸ் டேக் யூ ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தென் வாட் வில் பி டிவி ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் டிவி இ பவர் டி டிடி தான் நம்மளோட டிவி அடுத்து நமக்கு என்ன வேணும் யூ இருந்ததுன்னா டியு வேணும் டியு என்ன வரும் டூ டி டிடி வி என்ன வரும் ஸோ வி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் டி டிடி ஸோ இன்டெகிரேட் பண்ணோம்னா இ பவர் டி ப்ளஸ் சின்னு வரும் ஸோ ப்ளஸ் சி கரெக்டாக கடைசியாக போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ வியோட வேல்யூ இ பவர் டி ஃபார்முலா என்ன யூ டிவின்னு இருந்ததுன்னா யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூன்னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ அதை யூஸ் பண்ணி போடும்போது தேர் ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் இ பவர் டி டிடியோட வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட்டு யூவி போடணும் யூ என்ன டி ஸ்கொயர் இ பவர் டி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ வி என்ன இ பவர் டி டியு என்ன டூ டி டிடி ஓகேவா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இ பவர் டி மைனஸ் டூ வந்து கான்ஸ்டன்ட் லெட்டஸ் டேக் இட் அவுட் சைட் தென் ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் இ பவர் டி ஓகே டி இ பவர் டி டிடி இதான் நம்மளோட ரிமைனிங் உள்ள இன்டகிரேட் பண்ண வேண்டிய வேல்யூ திரும்ப பாருங்கள் இந்த இன்டகிரேஷனை திரும்ப இதுக்கு நமக்கு டைரெக்டாக இன்டகிரேஷன் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது ஏன்னா இ பவர் டி மட்டும் இருந்தால் தெரியும் இ பவர் டி அகைன் ப்ராடக்டில் வந்திருக்கு அப்போது நம்ம இந்த டேர்முக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் பை பார்ட் யூஸ் பண்ணணும் சரியா இது இது வந்து எதோட வேல்யூ டி ஸ்கொயர் இ பவர் டி டிடியை இன்டகிரேட் பண்ணால் இதுதான் நமக்கு ஆன்சர் பட் இதில் நம்ம இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும் ஸோ இன்டகிரேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மறுபடியும் இன்டகிரல்லே ஆன்சர் இருந்ததுன்னா அந்த மீனிங்லெஸ் இல்லையா ஸோ அதனால் நம்ம இந்த டேர்மையும் இன்டகிரேட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எடுத்துன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சிடர் இந்த இன்டகிரல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா டி இன்ட்டு இ பவர் டி டிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னா இங்கே அகைன் நம்ம என்ன பண்ணோம் இன்டகிரேட் பை இன்டகிரேஷன் இன்டகிரல் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ யூ என்னென்னு எடுத்துக்கணும் டி தென் டிவி என்னென்னு எடுத்துக்கணும் இ பவர் டி டிடி டி யூ இதுன்னா டியு என்னது வெறும் டிடி அண்டு வி அப்போ அப்போ புரியுதா ஸோ இந்த மாதிரி டி ஸ்கொயர் டி கியூப் இருந்ததுன்னா இதே ஃபார்முலாவை த்ரீ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும் சப்போஸ் டி பவர் ஃபோர்னால் ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த அந்த இன்டகிரேஷன் முடியும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா மோஸ்ட்லி நம்ம யூன்னு எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முடிஞ்சிற மாதிரி இந்த இருக்கிற இப்போ சப்போஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீரோ ஆகிற மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதை யூன் எடுத்துக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ சிலது வந்து தப்பாக எடுத்துட்டாலும் ஒன்ஸ் நீங்கள் பென்சிலில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது சூட்டபிளாக இல்லைனா மாற்றி எடுத்து பார்க்கலாம் சரியா ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் தான் கொடுப்பாங்க
ரெண்டு ஃபங்க்ஷன்லாம் சப்போஸ் இதை நீங்கள் யூன்னு எடுத்துட்டிங்கன்னா தென் டி ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது டி இதை இந்த டி ஸ்கொயர் டிடி வந்து உங்களுக்கு என்ன வர்க்னா டிவின்னு எடுத்துருந்தீங்கன்னா அது நீங்கள் போடும்போது தெரியும் அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஸோ சால்வ் ஆகிற மாதிரி இருக்காது அப்போ மாற்றி எடுத்துக்கிட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ இது ஷூட் ஆகலைன்னா அனதர் மெத்தட் செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது யூடிவியை இன்டர்சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நவ் டியு வந்து டிடி இங்கே வி வேணும்னா என்ன பண்ணணும் ஸோ வி வேணும்னா இ பவர் டி டிடியை இன்டகிரேட் பண்ணணும் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி இட் செல் ஸோ யூ இது தான் ஸோ மறுபடியும் டி இ பவர் டி டிடியோட வேல்யூ வேணும்னா தேர் ஃபோர் த இன்டகிரல் ஆஃப் டி இ பவர் டி டிடி இஸ் ஃபார்முலா என்ன யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ இதான் உங்களோட ஃபார்முலா ஸோ யூ என்ன டி இ பவர் டி மைனஸ் இன்டகிரல் விடியூ வி என்ன இ பவர் டி டியு என்ன டிடி ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் எஸ் டி இ பவர் டி மைனஸ் இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி ஒன்லி ஸோ இதுதான் இதோட டி இ பவர் டி டிடிக்கான ஆன்சர் இது தான் ஓகேவா ஸோ இது 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 இதுக்கான ஆன்சர் இது பட் நம்ம டி ஸ்கொயர் இ பவர் டி டிடிக்கு தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ இது அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் ஒனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ப்ளஸ் ஈக்குவேஷன் டூ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் டூ இன் ஈக்குவேஷன் ஒன் வாட் டு வி கெட் ஸோ ஈக்குவேஷன் டூவோட வேல்யூவை ஒன்னில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் தேர் ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர் இப்பவர் டி டிடி ஈக்குவல் டு இது ஆல்ரெடி டி ஸ்கொயர் இப்பவர் டி மைனஸ் டூ இன்ட்டு இதோட வேல்யூ தான் டூவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ ஈக்குவேஷன் டூக்கு வாங்க டி இப்பவர் டி டிடியோட வேல்யூ என்ன டி இப்பவர் டி மைனஸ் இப்பவர் டி ஓகேவா ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்பவர் டி இப் டி ஸ்கொயர் இப்பவர் டி மைனஸ் டூ டி இப்பவர் டி மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் இப் டூ இப்பவர் டி இதான் நம்மளோட டி ஸ்கொயர் இப்பவர் டி டிடியோட வேல்யூ ஓகேவா தட்ஸ் ஆல்